வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ எம் டாக்டர் பீட்டர்சன். இந்த வீடியோவில் கோட்டக்கல் ஆயுர்வேதோட ரெண்டு ஸ்கின் கேர் க்ரீம் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் விபா ஸ்கின் கேர் க்ரீம், நெக்ஸ்ட் ஒன் ஏலாதி க்ரீம். இதோட பயன்கள் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விபா க்ரீம் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னோட கலரை வந்து அதிகமாக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முகத்தில் முகப்பொரு வந்த மார்க்கோ, பிளாக் ஸ்பாட்டோ, டிஸ்கலரேஷனோ இருந்தால் அதை சரி பண்ணுது. இதை பார்த்திங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இரண்டு பேருமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்ன மூலிகைகள்லாம் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேம்பு, அரசமரம், ஆள், அத்திமரத்தோட இலைகள், கற்றாழை, மஞ்சள், மஞ்சிட்டி, தேங்காய் எண்ணெய் போன்ற மூலிகைகள்லாம் இதில் சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த விபா க்ரீமை எப்படி யூஸ் பண்ணால் நல்லா ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த விபா க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு அல்லது முல்தானி மட்டியால் உங்கள் முகத்தை வந்து நீங்கள் கழுவிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏலாதி க்ரீம் பார்த்தீங்கன்னா தோல் நோய்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக உடலில் ஏற்படக்கூடிய ஊறல், வண்டுக்கடி, பூச்சிக்கடி அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உடலில் வரக்கூடிய சூட்னால் ஏற்படக்கூடிய கொப்பளத்துக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய கரப்பான், லியூகோடெர்மான்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளிக்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தலையில் ஏற்படக்கூடிய நீர்க்கோவை அந்த மாதிரி பிரச்சனைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், மரவட்டை, கோஷ்டம், காட்டு குமிழ், ஜடமாஞ்சில், வெட்டிவேர், தும்பை, லவங்கம், தகரை, தாளிசபத்திரி, ஜாதிக்காய், வெள்ளைப்பூளம், காட்டுக்கஸ்தூரி, தேவதாறு, அகில், குங்குமப்பூ, கோஷ்டம், குகுழு, குங்குளியம், புண்ணை, இருள், தேங்காய் எண்ணெய் போன்ற மூலிகைலாம் இதில் சேர்த்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆயின்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மெடிசின்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.